தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் லஞ்ச புகாரில் அமலாக்கத்துறை அதிகாரி ஒருவரை கைது செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. திண்டுக்கல் அரசு மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 3 கோடி ரூபாய் கேட்டதாக கூறி அங்கித் திவாரி என்ற இடி அதிகாரியை சுற்றி வளைத்து கைது. 3 கோடி ரூபாய் கேட்ட அங்கித் திவாரி பேரம் பேசி கடைசியில் 51 லட்சம் ரூபாய் லஞ்சத்துக்கு ஒப்புக்கொண்டதாக போலீசார் தகவல். முதல் தவணையில் 20 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டவர் இரண்டாவது தவணையாக ரசாயனம் தடவிய 20 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு காரில் தப்பிய போது விரட்டிச் சென்று பிடித்தனர். மதுரை தபால் தந்தி நகரில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. அங்கித் திவாரி மதுரையில் வசித்து வரும் வீட்டிலும் சோதனை நடப்பதாக தகவல். வங்கக்கடலில் 3ஆம் தேதி உருவாகும் மிக்ஜாம் புயல் 4ஆம் தேதி முற்பகலில் தமிழகத்தின் வடகடலோர பகுதியை நெருங்கும். அன்றைய தினம் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். 3ஆம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும். பின்னர் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திரா வட தமிழக கடல் பகுதிகளில் சென்னைக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே 4ஆம் தேதி மாலை கரையை கடக்கக்கூடும். கரைக்கு நெருக்கமாக பயணித்தாலும் வலுக்குறையாமல் மிக்ஜோம் புயல் கரையை கடக்கும் என வானிலை மையம் தகவல். மச்சுலிப்பட்டினம் நெல்லூர் இடையே 5ஆம் தேதி கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பு. திருவள்ளூர் தொடங்கி கடலூர் வரையிலான கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது 80 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். மிக்ஜோம் புயல் நெருங்கும் போது 4ஆம் தேதியன்று திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. 4ஆம் தேதி சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் மிக கனமழையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழையும், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை தொடங்கி கடலூர் வரையிலான வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 2028 33 சர்வதேச காலநிலை உச்சி மாநாட்டை நடத்த விரும்புகிறது இந்தியா. துபாய் மாநாட்டில் பிரதமர் மோடி கருத்து. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக 12 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை. எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை உயரதிகாரிகளுடன் கருத்து பகிர்வு. இன்று முதல் விற்பனைக்கு வந்தது 3.5% கொழுப்பு சத்துள்ள ஆவின் டிலைட் பால். மாதாந்திர பால் அட்டைதாரர்களுக்கு 1.5 லிட்டர் ஆவின் டிலைட் பால் 21 ரூபாய்க்கு விற்பனை என தகவல். சட்டப்பேரவையில் 10 மசோதாக்களை நிறைவேற்றி முதன்முறையாக அனுப்பிய போதே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாதது ஏன்? 2வது முறை நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது குறித்து தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. சென்னையில் தனியார் நிறுவனம் நடத்தும் Formula 4 பந்தயத்திற்கு தமிழக அரசு அதிகளவு நிதி ஒதுக்குவது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி. கார் பந்தயம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையத்தை சூழ்ந்து நிற்கும் மழைநீர் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதால் தண்ணீரை அகற்றக்கோரும் மாற்றுத்திறனாளிகள். சென்னை கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை. ஆசிரியர்களுக்கு பயிற்சி நடக்க உள்ளதால் விடுமுறை விடப்படுவதாக அறிவிப்பு.
செம்பரம்பாக்கம் ஏரி உவரநீர் செல்லும் தரைப்பாக்கம் சாலையில் சென்றபோது அடித்துச் செல்லப்பட்ட காரிலிருந்து 3 பேர் மீட்பு. கிருகம்பாக்கம் பகுதியில் அடையாறு ஆற்றல் முட்புதரில் சிக்கிய காரை மீட்க தீயணைப்புத் துறையினர் நடவடிக்கை. புனேவில் ராணுவ மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு மிடுக்காக வரவேற்பு. பேண்ட் வாத்திய குழுவினரின் இசை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். செங்குன்றம் அருகே குமரன் நகர், பாலவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் அலுவலகம் செல்வோரை ரப்பர் படகுகள் மூலம் அழைத்துச் சென்ற தீயணைப்புத் துறையினர். மான நஷ்ட வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு அளித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு. பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் தொடர்ந்த வழக்கில் இபிஎஸ் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சிவசக்தி நகரில் மழைநீர் சூழ்ந்தது. குடியிருப்புகளை சுற்றிலும் மழைநீர் தேங்கியுள்ள கடுக்கு பார்வை காட்சி. மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டுவிட்டதால் அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம். காவல்துறை அனுப்பிய கடிதத்திற்கு நடிகை த்ரிஷா பதில். மெட்ராஸ் ஹைகோர்ட் என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் என மாற்றுவதில் என்ன சிக்கல் உள்ளது என மத்திய அரசு இதுவரை விளக்கமளிக்கவில்லை என ஆர் எஸ் பாரதி கருத்து. சட்டங்களின் பெயர்களை ஹிந்தி மொழியில் மாற்றவும் எதிர்ப்பு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ங்கிற பெயரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்காக அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் பங்கேற்று இந்த முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார்கள். ரஷ்யாவில் பெண்கள் ஒவ்வொருவரும் 8 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றெடுக்க அதிபர் புட்டின் வலியுறுத்தல். உக்ரைனுடனான போரில் 3 லட்சம் ரஷ்யர்கள் உயிரிழந்த நிலையில் மக்கள் தொகையை பெருக்க மறைமுக அழைப்பு.